வேக்கம் பண்ணும்போது டஸ்ட் எல்லாமே இது கலெக்ட் பண்ணும். இது அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு இருக்கு. இவளோட ஃப்ளோரை வந்து அது அழகாக நேவிகேட் பண்ணி மேப்பிங் பண்ணியிருக்கு. ஓகே, நான் வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாமே ஊற்றிருக்கேன். ஓகே, துடைக்கிறதும் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணுது. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிம்பாஸ் ப்ளாக். இந்த வீடியோ என்னென்னு ஐகானில் பார்த்துருப்பீங்க. எஸ், அந்த ப்ராடக்டோட அன்பாக்சிங் தான். கடந்த ஒரு 6 மாதமாக இதே நான் வாங்கலாமா இல்லை வேணாமா இல்லை வாங்கலாம் இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலாம் வேணாம் வாங்கலாம் வேணாம் பயங்கர ஆசோலேஷன்லேயே இருந்தேன். ஃபைனலாக ஒரு 2 டேஸ் முன்னாடி இல்லை நம்ம ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணிட்டேன். இது ப்ராடக்ட் வந்துட்டு நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினோம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். என்ன மாதிரியே நிறைய பேர் இதே மாதிரி ஆசோலேஷனில் தான் இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பாருங்கள், இதோட ஒர்க்கு இது எப்படி ஒர்க் பண்ணுது அண்ட் இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்களும் ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வெல்கம் பேக். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபரோட 2 சேனல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மை ஃபேவரட் பேஜ். இவங்க வந்து லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ் அப்புறம் வந்து நிறைய பெட்ஸ் வீடியோஸ் போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது, நீங்களும் பாருங்கள், பிடிச்சிருந்துன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிஜிஎம் கிங். இவங்க வந்து நிறைய பிஜிஎம் அப்புறம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது, நீங்களும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு ரோபோட் நம்ம வீட்டை பெருக்கி தொடக்கிதா, இதே கேள்வி தான் எனக்கும். வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், நம்புற மாதிரி தான் இருக்குது. பட் நம்ம வீட்டில் அதை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு குயிக்காக அதை ஓப்பன் பண்ணிவிட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு ஒரு ரோபோட். இந்த ரோபோட்டுக்கு பேரெல்லாம் வைக்கலாம்னு இருக்கேன். நல்லபடியாக வேலை பார்த்துச்சுன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சில இது மாதிரி கொஞ்சம் பிசிக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு லேட் ஆகும் நம்ம ஆர்டர் பண்ணால். பட் 2 டேஸில் நமக்கு வந்து டெலிவரி ஆயிடுச்சு. பேக்கிங் கொஞ்சம் நல்ல தரமாக தான் பண்ணிடுவாங்க. வாவ், வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் கிடையாது, அதே மாதிரி ரொம்ப வெயிட்டே இல்லைன்னா சொல்ல முடியாது. இது பேர் பார்த்தீங்கன்னா எம்ஐ ரோபோட் வேக்கம் மாப்பி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இதில் உள்ளார இருக்கு. ஓகே, இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 29,999. பட் இது அதோட ப்ரைஸ் கிடையாது, நான் வாங்கினது வந்து 25,000 வாங்கினேன். அண்ட் இது வந்து லான்ச் பண்ணும்போது வெறும் 18,000 தான் இருந்திருக்கு. இப்போ வந்து இதோட ப்ரைஸ் வந்து டச் ஆயிருக்கு. ஓகே, நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து இப்படி தான் இருக்கும் மாப்பு. பிஜிஎம்லாம் போடலாம் அந்தளவுக்கு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். வாவ், ஒரு சூப்பர் பிளாக்ல இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இது சொல்லிடலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வீடு பெருக்கிறதுக்கு. இதெல்லாமே நம்ம ஃபிட் பண்ணும்போது நான் காட்டுறேன். இதில் 2 கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. சரி, இது வந்து பாருங்கள், கிளாத் மாதிரி இருக்குது. ஐ திங்க் இது வந்து வெட் மாப்புன்னு நினைக்கிறேன். இது பின்னாடி நம்ம பொருத்தும்போது நான் என்னென்னு சொல்கிறேன். அண்ட் அவ்வளோதான், இப்போ இந்த பாக்ஸில் இருக்கிறது எல்லாமே எடுத்துட்டோம். வாவ், நம்ம இதை எடுத்துடலாம். எம்ஐயோட சூப்பர் மாப், ரோபோட்டிக் மாப். மாப் இருக்கட்டும், நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸ் கூட இருக்குது. ஓகே, இதில் நிறைய நல்லா கொடுத்துருக்கோம். ஓகே, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ காமிச்சேன் இல்லையா, இந்த வெட் மாப்பு. இந்த கிளாத் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, வாஷ் பண்ணி போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். இதுதான் எம்ஐயோட சார்ஜர். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சார்ஜிங் டாக் அப்படின்னு போட்டிருக்கு. இதில் தான் நம்ம சார்ஜ் பண்ண போகிறோம், இருக்கட்டும். ஓகே, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வேக்கம் ப்ளஸ் மாப் பண்ணுறதுக்காக. இது வந்து இது உள்ளார தண்ணி ஊற்றி பண்ணுறதுக்கு. இது எல்லாமே நம்ம ப்ராக்டிக்கலாக இப்போ பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஃபைனலாக நம்மளோட எம்ஐ வேக்கம் மாப்பை நம்ம பிரிச்சிடலாம். ஓகே, செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு. அண்டு நல்ல ஒரு பிளாக் கலர். இந்த இடத்துல தான் வந்து அந்த டாக்ல போய் சார்ஜ் பண்ணும்.
இந்த ரோபப் வேக்கம் மாப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக இதில் பண்ணலாம். ஒன்று வந்து வீடு பெருக்கிறது மட்டும் செப்பரேட்டாக பண்ணலாம், இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா பெருக்கி துடைக்கிறது. ஸோ ரெண்டுமே வந்துட்டு தனித்தனியாக நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க. அது ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்க்கலாம். இது ஜஸ்ட் வந்துட்டு இது இப்படி லிஃப்ட் பண்ணாலே இது வந்து ஓப்பன் ஆயிடுது. ஆல்ரெடி இதுக்குள்ள ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த கிளீனிங் கம்பார்ட்மெண்ட்டு. இதில் தான் வந்து டஸ்ட் எல்லாமே கலெக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு இதை எடுத்துடுவோம். ஓகே, இது அவ்வளோதான். இது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் வந்து வீடு கூட்டும் போது, அதாவது வீடு பெருக்கிறதுக்கு மட்டுமான கம்பார்ட்மெண்ட் இது. இது உள்ளாரையே இது இருந்துச்சு. இதை வந்து இப்படி நம்ம ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஓகே, இதை ஓப்பன் பண்ணிட்டு இதுலேருந்து நம்ம வந்து டஸ்ட்பேனில் போட்டுடலாம். இது ஒரு இது ஒன்று நம்மளோட வேக்கம்குள்ளே இருந்துச்சு, இந்த ரோபோட்குள்ளே இருந்துச்சு. ஓகே, இந்த கம்பார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம அன்பாக்ஸ் பண்ணும்போது பார்த்துருப்போம். இது வந்து ஜஸ்ட் பெருக்கிறதுக்கு மட்டும்தான். இது வந்து பெருக்கி துடைக்கிறதுக்கு ரெண்டுக்குமே பண்ணிக்கலாம். அண்ட் இதில் தான் நம்ம வந்து வாட்டர் இது பண்ணுறது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா பெருக்கும்போது இதில் வந்து டஸ்ட் வரும்போது ஜஸ்ட் இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து த்ரோ பண்ணிக்கலாம் டஸ்டெல்லாம். ஓகே, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு குயிக் டெமோ பார்க்கலாம், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுதான் அந்த டாக், நம்ம இதில் தான் சார்ஜ் போட போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த டாக்கை வந்துட்டு நம்ம சாக்கெட்டில் போடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கம்பார்ட்மெண்ட் வந்து வேக்கம்க்கானது, நம்ம வந்து வேக்கம் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் இது உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நமக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் ரெண்டு சைட் ப்ரஷ் கொடுத்துருக்காங்க, இது வந்து நம்ம இப்போ கனெக்ட் பண்ணிடலாம். இதை கொஞ்சம் திருப்பிட்டு இது ரொம்ப ஈஸி தான். இங்கே தான் நம்ம வந்து இந்த சைட் ப்ரஷ்ஷஸ் வந்து கனெக்ட் பண்ணலாம். அவ்வளோதான். ஓகே, இது மூலமாக தான் நம்ம வந்து வேக்கம் பண்ணும்போது டஸ்ட் எல்லாமே இது கலெக்ட் பண்ணும். இது அப்புறம் இந்த சைட் ப்ரஷ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம இந்த உள்ளே போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கம்பார்ட்மெண்ட்குள்ளே போகும். ஓகே, இந்த வீல் மூலமாக தான் எல்லா பிளேசஸ்க்கும் அது போகும். அண்ட் இது வந்து இந்த வீல் எதுக்குன்னா இது வந்து 360 degrees இது திரும்புறதுக்காக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இதில் ரொம்ப ஹைலைட்டடான ஃபியூச்சர் என்னென்னா இதை சுற்றியும் 12 இது சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்காவது ஏதாச்சும் பொருளோ இல்லை சேர் டேபிள் எனிதிங் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து சென்ஸ் பண்ணிக்கும் இது. ஓகே, நம்ம வந்து இப்போ எம்ஐ வந்து பவர் ஆன் பண்ணோம். இந்த மாதிரி ஒயிட் வந்து பிளிங்காய் பிளிங்காய் எரியுது இல்லையா, இப்படின்னா நம்ம வந்து ஒய்ஃபைல இன்னும் கனெக்ட் ஆகலன்னு அர்த்தம். எப்போ வந்து ஒயிட் வந்து பிரைட்டாக ப்ரீதிங்காக எரிஞ்சிட்டே இருக்குது அப்படின்னா தான் அது வந்து நார்மலாக ஒர்க்கிங் ஸ்டார்ட் பண்ண போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம இப்போ வந்து ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் சொன்ன மாதிரி அங்கே வந்து ஆரஞ்சு லைட் எரிஞ்சது இல்லையா. அப்போ வந்து சார்ஜ் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம ஸ்டார்ட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த சார்ஜ் போர்ட்கிட்ட போயிடுச்சு. ஸோ எப்போவுமே அப்படி தான், நம்ம க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது சார்ஜ் கம்மியாகிடுச்சுன்னா அது டைரெக்டாக அதோட போர்ட்டுக்கு போயிட்டு அதுவே சார்ஜ் ஆகிக்கும். ஒன்ஸ் அது சார்ஜ் ஆகிறதுக்கு 3 to 4 hours எடுத்துக்கும். இப்போ என் கையில் வந்து ஃபோன் இருக்குது. ஃபோனில் வந்து எம்ஐ ஹோம் ஆப்பில் எம்ஐ ரோபோட் வேக்கம் மாப்பி போயிட்டு நம்ம வந்து லாகின் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து டாக் கொடுத்துருக்கோம். டாக் ஆப்ஷன் கொடுத்தோம்னா நம்ம டைரெக்டாக அது வந்து போர்ட்டுக்கிட்ட போயிடும். அது கிட்டத்தால் போனோடனேமே க்ளீன் பண்ண சொல்லி அதுவே கேட்குது. இது இவ்வளோ அறிவான்னு எனக்கே வியப்பாக இருக்குது. அது என்ன சொல்லுதுன்னா அதில் இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகளை ரிமூவ் பண்ணுங்கள், அந்த கம்பார்ட்மெண்ட்டை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது. இப்போ வந்து டாக் போட்டிருக்கோம். ஸோ நம்ம இந்த கம்பார்ட்மெண்ட்டை எடுத்துடலாம். அதுவே சொல்லுது பா, அதுவே சொல்லுது ரிமூவ் ஆயிடுச்சு.
பாருங்க எப்படி டஸ்ட்லாம் கலெக்ட் ஆகிருக்குன்ட்டு. ஓகே நல்லா தான் பண்ணுது, எடுத்தோடனே நல்லா இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. இந்த ரோபோட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன மைனூட் டஸ்ட் எல்லாமே வந்து வேக்கம் பண்ணிக்குது. பெரிய பெரிய சைஸ் குப்பெல்லாம் நம்ம தான் எடுத்துடணும். பிஃபோர் நம்ம வேக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் பெரிய ரேப்பர்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாமே எடுத்துட்டு நம்ம இந்த ஒன்ஸ் இதை ஸ்டார்ட் பண்ணோம்னா இதோட ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற குப்பையை வந்து நான் டஸ்ட்பினில் கொட்டினேன், ஆனால் உள்ளே வந்து இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. இது உள்ளே பார்த்திங்கன்னா ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை எடுத்துட்டோம்னா இங்கே பாருங்கள் உள்ளே வந்து தெரியுதா, இப்படி இப்படி பண்ணோம்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வந்துச்சுன்னு பாருங்கள் டஸ்ட்டு. இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாத டஸ்ட். இது ஆக்சுவலி வந்து கூட்டும் போது வராதுலாம், மாப் பண்ணும்போது வரக்கூடிய டஸ்ட்டு, ஆனால் நம்ம வேக்கம் பண்ணும்போதே வந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச நல்ல ரிசல்ட்டு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படி வந்துருக்குன்னு பாருங்கள். ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ப்ரஷ்ஷை க்ளீன் பண்ணிட்டு நம்ம திரும்பவும் உள்ளேயே வச்சிடலாம், ஏன்னா அப்போ தான் நமக்கு மிஸ் ஆகாமல் இருக்கும். Please make sure either the dust compartment or the 2-in-1 dust compartment with water tank has been installed. ஓகே இப்போ என்ன சொல்லுச்சுன்னு கேட்டிங்களா, நான் வந்து இந்த கம்பார்ட்மெண்ட்டை போடாமே ஸ்டார்ட் பண்ணேன், ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இதை காட்டுறதுக்காக தான். ஆனால் வந்து அது நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. Dust compartment has been installed. இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு சொல்லுது. Clean up all is starting. அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்ருக்கு. இடையில போயிட்டு நான் வந்து குக்கிங் வேலையெல்லாம் கூட முடிச்சுட்டு வந்துட்டேன். அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ உங்களுக்கு வந்து சவுண்டு கேட்கும், இது வந்து ஸ்டாண்டர்டில் இருக்குது, நம்ம வந்து குறைவாக கூட வச்சுக்கலாம் சவுண்டு, இவ்வளோலாம் சவுண்டு வந்து கேட்காத மாதிரி நம்ம வச்சுக்கலாம். பெட்ஸ் வச்சுருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் பார்த்த வரைக்கும். இப்போ இதில் வந்து டர்போ மோடுன்னு இருக்குது, ரொம்ப வந்து குப்பை அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம டர்போ மோட் போட்டு விடலாம். ஆக்சுவலாக அங்கே மாப்பிங் பண்ணிகிட்ருக்கு, அதுக்குள்ளே நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த அது எடுத்த மேப்பிங்கை பாருங்கள். இது ஃபர்ஸ்ட் டைமே நம்ம ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணோடனேமே, அதாவது வீட்டை வந்துட்டு நம்மளோட ஃப்ளோரை வந்து அதை அழகாக நேவிகேட் பண்ணி மேப்பிங் பண்ணியிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம விர்ச்சுவலாக கட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு இந்த இடம் மட்டும் வேணாம், இது மட்டும் நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சா இதில் விர்ச்சுவலாக நம்ம வந்து ஒரு லைன் ரெட் லைன் போட்டு விட்டோம்னா என்னானாலும் இந்த லைனை தாண்டி இங்கே வரவே வராது. ஸோ இது வந்து ரொம்பவுமே நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அது கொஞ்சம் ரொம்ப நேரம் ஓடுற மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணிக்குது எங்கெங்கே என்னென்ன இருக்குது, வால், பில்லர்ஸு,
அப்புறம் நம்ம போட்டிருக்கோம் நம்ம வீட்டில் இருக்க சோஃபாஸ் டேபிள்ஸ் எல்லாமே அது வந்து அனலைஸ் பண்ணிக்குது. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் தெரியுது இல்லையா, இந்த பிளாக் கலரில் போகுது இல்லையா, இதுதான் வந்து நம்மளோட ரோபோட் வேக்கம். இப்போ அது எங்கெங்கே போகுதுன்னு நமக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் போட்டு நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருந்தால் கூட நம்மளோட ஃபோனில் நம்ம எம்ஐ ஆப்பில் இந்த மாதிரி எங்கே வந்து அது க்ளீன் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். நம்மளோட ரோபோட் பார்த்திங்கன்னா எப்படி வேக்கம் பண்ணுச்சுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து இந்த 2-in-1 கம்பார்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வெட் மாப் பண்ணி பார்க்கலாம். அதாவது வீடு துடைக்கிறது எப்படி பண்ணுது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்காக நம்ம வந்து மாப் அந்த இது கொடுத்துருக்காங்க, கிளாத் மாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். இது வந்து நம்ம இப்படி கழட்டிக்கலாம், வாஷ் பண்ணிக்கலாம், இதை கழட்டி கூடி வாஷ் பண்ணிக்கலாம். இது அப்படியே கொடுத்துருக்காங்க, இதை ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து யூஸ்வலாக பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த 2-in-1 போட்டு வேக்கம் ப்ளஸ் மாப் ரெண்டுமே பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இதில் வந்து தண்ணி ஊற்றணும். எனக்கு தெரில இவ்வளோண்டு தண்ணியில் எப்படி துடைக்கும்ட்டு பார்க்கலாம் என்ன ரிசல்ட்டுன்ட்டு. ஓகே, நான் வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாமே ஊற்றிருக்கேன். ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, இது உள்ளார தான் தண்ணி இருக்குது. இது வந்து 2-in-1 கம்பார்ட்மெண்ட், இதை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம வந்து இந்த மாப்பிங் இதை கிளாத் மாப்பை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட் இது உள்ளே வச்சுட்டு அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த கம்பார்ட்மெண்ட் வச்சோடனே 2-in-1 கம்பார்ட்மெண்ட்டு அது கரெக்டாக சொல்லுது. எவ்வளோ அறிவு இதுக்கு பண்ணிட்டேன். இப்போ வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி பாருங்கள் எப்படி போகுதுன்ட்டு. இப்போ உங்களுக்கு தண்ணி தெரியுதான்னு தெரிலையே. ஆ, எனக்கு பார்க்குறதுக்கு தெரியுது. இங்கே தண்ணி இருக்குது பாருங்கள், நீட்டாக தான் துடைச்சிருக்கு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்திருக்கு. அதாவது அந்த பேட்ச் ஃபுல்லாகவுமே தண்ணி படலை. அப்படியே ஸ்டார்ட் ஆகிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு தண்ணி ஃபுல்லாக அப்புறம் வந்து துடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதோடய வேலையை கரெக்டாக பார்த்துட்ருக்கு. ஓகே, துடைக்கிறதும் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணுது. ஓகே, நம்ம வந்து இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் நமக்கு தண்ணி வந்து லோவாக மீடியமாக ஹையாக வேணுமான்னு கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அது பாட்டுக்கு துடைச்சிட்டு போயிட்டே இருக்குது. இப்போ நம்ம வந்து மாப்பிங் போட்டோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2-in-1 கம்பார்ட்மெண்ட் போட்டு போட்டோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓரளவுக்கு நல்லாவே க்ளீன் ஆகிருக்கு வீட்டில். ஃபைனலாக வந்து இந்த ப்ராடக்ட் பற்றி நிறைய பேர் நிறைய ரிவ்யூஸ், நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. நான் ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, என்ன மாதிரி திங்க் பண்ணிருப்பீங்க, யோசிச்சுட்ருப்பீங்க வாங்காமா இல்லையான்னு. ஸோ அவங்களுக்கு ஒரு கிளியராக ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா, அதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன். கொஞ்சம் வயசானவங்க இல்லாட்டினா நம்ம மாப் பண்ண முடியாதவங்க அந்த மாதிரியான பர்சன்ஸ் அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஜஸ்ட் இதை வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு விட்டுட்டோம்னா போதும், ஜஸ்ட் அதுவே பெருக்கி தொடச்சி எல்லா வேலையும் பண்ணிடும். கண்டிப்பாக நல்லா யூஸாக இருக்குது. எமர்ஜென்சிக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். இது கட்டாயமாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கேயாவது போகணும் இல்லை நமக்கு வந்து நிறையா ஒர்க் ப்ரெஷர் அது மாதிரி இருந்ததுன்னா இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல் தான். அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.